எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தோட்டத்தில் ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு தொழு உரத்தை யூஸ் பண்ணால் அறுவடை எடுக்கலாமா அல்லது மண்புழு உரத்தை யூஸ் பண்ணால் அறுவடை எடுக்கலாமா இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தொழு உரத்தை யூஸ் பண்ணுறதுனால அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதுவே மண்புழு உரத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதில் வரக்கூடிய நன்மைகள் பட்ஜெட்டுக்குள்ளார எந்த மாதிரி உரம் வரும் நிறைய அறுவடை எடுக்கிறதுக்கு எந்த உரத்தை யூஸ் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் விரிவாகவே பார்க்கலாம் வாங்க ஓகேங்க முதல்ல தொழு உரம்னா என்னன்றதை பார்த்துடலாம் தொழு உரம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க விலங்குகளுடைய கழிவுகள் அதாவது தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகள் குதிரை ஆடு மாடு இது போல் எது வேணாலும் இருக்கலாம் அதை ஒரு கொட்டகையில கட்டி வச்சு அதுக்கு வந்து தாவர கழிவுகள் போடுவாங்க இப்போது அதில் போடுற தாவர கழிவுகள் மீதி இருக்கிறது அது போடுற சாணம் சிறுநீர் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொட்டுவாங்க அதை நல்லா மக்க வச்சுட்டு அதிலிருந்து எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து தொழு உரம் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மாதமாவது மக்கிறதுக்கு வந்து ஆகும் இந்த தொழு உரத்தை நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல வளர்ச்சி முக்கியமாக நைட்ரஜன் சத்து இதில் அதிகமாகவே இருக்குங்க இந்த இலைத்தழைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வெண்டை செடி வந்து எப்படி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொழு உரத்தை தான் என்னுடைய தோட்டத்தில் யூஸ் இருக்கேன் இந்த தொழு உரத்தில் நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்று புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் அதுவே பாஸ்பிரஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் செவன் எயிட் தான் இருக்குது அதுவே பொட்டாசியம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் இருக்குது அப்போது இலைகள் மட்டும் தேவை அப்படின்ற பட்சத்தில் இந்த தொழு உரத்தை யூஸ் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதில் வளரக்கூடிய செடிகள் எல்லாமே வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் வெயிலையும் தாங்கி வளரும் அடுத்தது தொழு உரம் வந்து மண்புழு உரத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரேட்டு கம்மி தான் அதாவது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளார வரும் ரொம்ப காசு இல்லை என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த தொழு உரத்தை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சிட்டிக்குள்ளார இது வந்து கிடைக்கிறதில்ல கிராமப்புறங்களில் தான் அதிகமாக வந்து கிடைக்குது இதை வயல்வெளிகளில் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க அதுவே வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் பயன்படுத்தும் போது ஒரு சில பிரச்சனைகள் வந்து வருது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வயல்வெளியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த தொழு உரத்தை எடுத்து கொட்டி விட்டுருவாங்க அப்போ அதில் ஒரு சில புழுக்கள் பூச்சிகள் ஃபங்கஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா வெயிலேயே வந்து உலர்ந்துடும் அதுவும் இல்லாமல் பறவைகள் வந்து அதை வந்து சாப்பிடும் முக்கியமாக இந்த கோழிகள்லாம் அதை வந்து சாப்பிடும்போது நமக்கு எந்தவித பிரச்சனையும் வயல்வெளியில் வர்றதில்ல அதுவே நம்ம மாடித்தோட்டத்தில் யூஸ் பண்ணும்போது நம்ம எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக தான் போடுறோம் அதனால் இதில் இருக்கிற புழுக்கள் வந்து செடிகளை வந்து சேதப்படுத்தும் இந்த புழுக்கள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் சின்ன செடிகள் வளர்ந்து வருது பார்த்தீங்களா அதுக்கு வந்து சேதத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் வளர்ந்த செடிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அதுவும் இல்லாமல் மக்கி போன தொழு உரத்தை யாருமே இப்போ கொடுக்குறதில்ல குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மாதமாவது ஆனால் தான் தொழு உரம் வந்து ரெடியாயிருக்குன்னு அர்த்தம் ஒரு சில பேர் வந்து மக்காத தொழு உரத்தை எடுத்துகிட்டு வர்றதுனால அதில் பயங்கர ஹீட் வந்து ஆகும் அதுவும் இல்லாமல் அந்த சாணம் வந்து மக்காமல் இருக்கும்போது அதில் ஃபங்கஸும் வரும் இந்த ஃபங்கஸ் வந்து செடிகளுக்கு பாதிப்பு முக்கியமாக இப்போ நமக்கு கூட அந்த ஃபங்கஸ் பாதிப்புன்னு சொல்கிறாங்க அதனால் தொழு உரத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது கை க்ளோஸ் போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் குழந்தைகளை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் ரொம்ப பெரியவங்க வந்து யூஸ் பண்ண வேணாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அவங்களாம் வந்து இந்த தொழு உரத்தை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இதில் கல் தேவையில்லாத கழிவுகள் இது எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்புறப்படுத்திட்டு தான் தொழு உரத்தை வந்து மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் தொழு உரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல மக்கிய தொழு உரமாக பார்த்து வாங்கிக்குங்க அடுத்தது தொழு உரத்தை எடுத்துகிட்டு வந்து டைரக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் வச்சு யூஸ் பண்ண தேவையில்லை கீழே கொட்டி நல்லா கிளரி விட்டுட்டு அதில் தேவையில்லாத கேஸ் எல்லாமே வெளியானதுக்கு அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள் தொழு வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை களைச்செடிகள் அந்த மாடு ஆடுலாம் வந்து சாப்பிட்ற அந்த தாவர கழிவுகளிலிருந்து வரக்கூடிய விதைகள் மூலமாக இது போல் தேவையில்லாத களைச்செடிகள் இருக்கும் அதை நம்ம அடிக்கடி பிடுங்கி போட்டுறது நல்லது இவ்வளோதாங்க தொழில் நன்மைகளும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளும் அடுத்தது நம்ம மண்புழு உரத்தை பற்றி பார்க்கலாங்க மண்புழு உரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பெனிஃபிட் தான் ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அது என்னன்றது லாஸ்ட்டாக சொல்கிறேன் மண்புழு உரத்தில் பார்த்தீங்கனாக்கா நைட்ரஜன் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது தொழு உரத்தோட கொஞ்சம் கம்மி தான் அதுவே வந்து பாஸ்பரஸ் பார்த்தீங்கனாக்கா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பொட்டாசியம் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் மற்ற கரிமப் பொருட்கள் எல்லாமே வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்போது மண்புழு உரத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனால காய்கறி செடிகள் பூச்செடிகள் இது எல்லாமே வந்து நல்லாவே வளர்ந்து நிறைய ஈல்டு வந்து நமக்கு கிடைக்கும் தொழு உரத்தை விட மண்புழு உரத்தில் உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்கிறதுனால நல்ல ஈல்டை வந்து ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம் அதாவது தொழு உரம் அப்படின்றது செடிகள் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுவே மண்புழு உரம் வந்து ஏற்கனவே வந்து டைல்யூட் பண்ணி இருக்கிறதுனால அதாவது ஒரு ஜூஸ் மாதிரி இது அது வந்து ஒரு பொருள் மாதிரி அப்போ ஜூஸ் மாதிரி இருக்கிற இந்த மண்புழு உரத்தை ஈஸியாக வந்து செடிகள் எடுத்துக்கிட்டு நமக்கு காய்கறிகள் எல்லாமே வந்து நிறையவே வந்து தரும் இந்த மண்புழு உரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்து பேரூட்ட சத்து விட்டமின்கள் என்சைம்கள் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கூட இதில் இருக்குது வளர்ச்சி ஊக்கிகள் ஹார்மோன்கள் நுண்ணுயிர்கள் பெருக்கம் இது எல்லாமே இருக்குது இதில் இருக்கிற ஜிப்ரலின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து பூக்காத செடியை கூட பூக்க செய்தும் அடுத்தது கியூமிக் ஆசிட் வந்து இதில் இருக்கிறதுனால வேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் மண்புழு உரத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட்டு அதாவது தொழு உரத்தை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்ஜெட் வராது அடுத்தது மண்புழு உரத்தில் கலப்படம் செஞ்சு நிறைய பேர் வந்து விற்கிறாங்க தரமான மண்புழு உரம் அப்படின்றது இப்போ கிடைக்கிறதில்ல அது ஒரு ப்ராப்ளம் அவ்வளோதாங்க மண்புழு உரத்துக்கும் தொழு உரத்துக்கும் உள்ள வேறுபாடு தொழு உரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாஸ்பரஸ் சத்து கம்மியாக இருக்கிறதுனால ஈல்டு மண்புழு உரத்தோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுவே மண்புழு உரத்தில் பாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்குது தொழு உரத்தோட ஈல்டு வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழு உரத்தை யூஸ் பண்ணுறவங்க பாஸ்பரஸ் சத்து மிகுந்த உரங்களை வந்து கொடுக்கணும் அதாவது அது ராக் பாஸ்பேட்டில் இருக்குது அதை கொடுத்தாக்கா அது வந்து டேலி ஆகிடும் எனக்கு பட்ஜெட் வரணும் அதே சமயத்தில் நல்ல ஈல்டும் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் தொழு உரத்தை வாங்கி போட்டுட்டு அதில் மண்புழுக்களை விடணும் அப்போது உங்களுக்கு தொழு உரத்தோடைய சத்துக்களும் கிடைச்சிடும் மண்புழு விடுறதுனால மண்புழு உரமும் நம்ம தோட்டத்தில் வந்து ரெடி ஆகிடும் நம்ம மண்புழு உரத்தை வாங்கி போடுறத விட நம்ம தோட்டத்துக்குள்ளார மண்புழுக்களை வர செய்யணும் இதுதான் சிம்பிள் மெத்தடுங்க இப்படி தான் வந்து நான் இருக்கேன் அப்புறம் என்னங்க இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆடிப்பட்டத்தில் ஒரு தாறுமாறான அறுவடை எடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்